நம்ம கட்சி வந்தனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி மாதிரி இல்லை. அப்பா எம்பி, பையன் எம்எல்ஏ, கோபாலபுரத்தில் பிறக்கணும். அதனால தான் அன்னைக்கு இருந்து சொல்கிறேன், அந்த ஒத்த ஓட்டு வாங்கினவர் யாராக இருந்தாலும், வேலை செஞ்சாரா சும்மா போனாரா எனக்கு தெரியாது, நீங்கள் பாஜகன்னு சொல்கிறீங்க, யாராக இருந்தாலும் அவர் வேலை செஞ்சாருன்னா இந்த கட்சியில் எம்பியாக பதவி போடுறதுக்கும் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுப்போம். அது அந்த கேள்வி கேட்ட சேனல் கட்சியில் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்பா எம்பி, அஞ்சு பையன் எம்எல்ஏ அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் தைரியமா திரும்ப திரும்ப சொல்றோம், அதான் சொல்றேன், தைரியமா திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த சன் டிவி அண்ணனுக்கு ஒரு நிமிஷம், அந்த சன் டிவி அண்ணனுக்கும் சேனல் பேர் சொல்லணும்ல, சேனல் பேர் சொல்லணும்ல, எது கேட்கறீங்கன்னு சொல்லு. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருந்தா பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனால இந்த சேனல் நண்பருக்கு சொல்லிக்கிறேன், சன் டிவி நண்பருக்கு சொல்லிக்கிறேன், நீங்க தான் இன்னைக்கு போஸ்ட் கார்டு போட்டீங்க, இதையும் போஸ்ட் கார்டு போடுங்க. டி ஆர் பாலு அவர்களை தாண்டி, அவர் பையனை தாண்டி உங்க கட்சியில சீட்டு கொடுப்பீங்களான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அதே போல தொடர்ந்து பத்தாண்டுகள் பத்து தடவையா ஒரிஜினல் பாரம்பரிய ஃபேமிலியிலிருந்து வந்திருக்காங்க, அவங்கள தாண்டி புதுசா ஓட்டு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு உங்க சேனல்ல போடுங்க. அதே போல ஒரு நிமிஷம், இதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கட்சியை சாராதவர் ஜேர்னலிஸ்ட் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சன் டிவில இருந்து வந்தனால தயவு செஞ்சு உங்க சிஇஓக்கு போன் பண்ணி நீங்க அடுத்த முறை நடக்க போகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல, அடுத்த முறை நடக்க போகின்ற சட்டப்பேரவை தேர்தல்ல குடும்பத்தை தாண்டி வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டோம் அந்த தம்பி கார்த்திக் நல்லா வேலை செஞ்சு இந்த கட்சியில திறமையா பணியாற்றினார்னா அவர் தாமரை சின்னத்துல நிப்பார். ஆனா நீங்க தொடர்ச்சியா 10 முறை, 5 முறை, 7 முறை சுதந்திரத்திலிருந்து ஒரே குடும்பத்துல எம்பி எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க மாத்தி கொடுப்பீங்களா, அல்லது உங்க கட்சியினுடைய தலைவர் அந்த குடும்பத்திலிருந்து மாறி இன்னொரு குடும்பத்திலிருந்து வர்றவங்க வந்து தமிழகத்தினுடைய தலைவர்களா வருவாங்களான்னு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. ஆனா எங்களை பொறுத்தவரை கார்த்தியினுடைய உழைப்பு இருந்தால் தாமரை சின்னத்தில் நிப்பா. கேளுங்க, இது மட்டும் இல்ல, நீங்க நம்ம கட்சி அப்படி இல்ல, யாரெல்லாம் எலெக்ஷன்ல தோத்து இருக்காங்களோ 26ஆம் தேதி வரப்போறாங்க, அதையும் வந்து பாருங்க. அன்னைக்கும் பத்திரிகை மீட்டிங் நடத்துவோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு குடும்ப கட்சி கிடையாது, கோபாலபுரத்துல பிறந்திருக்கணும் கிடையாது. 26ஆம் தேதி இல்ல பிரதர், அதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, மாச சம்பளம் கொடுக்கறாங்க ஜெர்னலிஸ்டா இருக்க முடிஞ்சு போச்சு கதை. நீங்க அது சண்டைக்கு வக்காலத்து வாங்குறீங்க, அதுக்கு இருந்தாங்க கோபாலபுரத்துல வருவாங்க பேசுவாங்க. நீங்க கோபாலபுரம் நீங்க அதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க. நான் சொல்றது 26ஆம் தேதி யாரெல்லாம் பாஜக போட்டி போட்டு தோத்துருக்காங்களோ அவங்களுக்கும் மீட்டிங் இருக்கும். ஏன்னா எங்களை பொறுத்தவரை வேலை செஞ்சு மக்களுடைய அன்பை பெற்றாங்கன்னா நாளைக்கு ஐயா மாதிரி அமைச்சராகவும் வருவாங்க. ஆனா அது கோபாலபுரத்து கட்சிக்காரங்க சொல்லட்டும், அதத்தான் நான் திரும்ப உங்களுக்கு வைக்கிற கேள்வி. இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதற்கு முன்னால் 20 வருஷமா பேசின பேச்சினுடைய ஆடியோ நாங்கள் கொடுக்கட்டுமா, வீடியோ கொடுக்கட்டுமா, கொடுக்கட்டுமா? நீங்க என் கூட கீழே வரணும், நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் கூட வாங்க. அதை கேட்ட அரசியல கருத்து சோதனை, அதுக்காகத்தான் ஸ்பெசிபிக்கா 499 ஒரு செக்ஷனே இருக்கு, டிஃபமேஷன் சூட்டு போடுங்க அப்படின்னு. டிஃபமேஷன் சூட்டு போடுறாங்க, இத்தனை காலமா இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கு. 153A போட்டு கைது பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான், கல்யாணராமன் அவர்கள் பேசினது சரியா தப்பான்னு நீங்கள் நான் ஆர்கியூ பண்ணால் அதை மாற்று கருத்து இருக்கு. ஒரு அரசியல் தலைவர் அதை பேசியிருக்கலாம், பேசியிருக்கூடாது, அப்படி பேசிருக்கலாம், அது வேற, ஏற்கனவே அப்படி தான் சொல்லித்தான் பேசினேன். 153A போட்டு உள்ள வைக்கிற அளவுக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீங்க சொன்னது எதுவுமே இந்த எஃப்ஐஆர்ல கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது எதுவுமே இந்த எஃப்ஐஆர்ல கிடையாது. காரணம் என்னன்னா அது எதுவுமே ஆக்சனபிள் இல்லைன்னு தமிழக போலீஸ்க்கு தெரியும். அந்த எந்த போட்டு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு தெரியும்.
நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நானே பத்திரிகையில பத்திரிகையில ஒரு டெபுட்டி எடிட்டரா இருக்கிறீங்க சரிங்களா. ஒரு மிகப்பெரிய பத்திரிகை இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பத்திரிகை பேரை சொல்ல வரல, டெபுட்டி எடிட்டர். பாரத பிரதமர் போட்டோவை போட்டு நீங்க ஒரு கமெண்ட் போடுறீங்க. அப்ப நீங்க என்னவா போடுறீங்க, பத்திரிகையாளரா போடுறீங்களா, அந்த நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயா போடுறீங்களா, இல்ல தனி மனிதன் போடுறீங்களா, எப்படி போடுறீங்க, எப்படி போறீங்க, எப்படி போற உங்க பத்திரிகைக்கு நான் வரேன், நான் பேர் எடுக்கல, பேர் எடுக்க ஒரு நிமிஷம். அதே நீங்க பத்திரிகையாளரா கேள்வி கேக்குறீங்களா, திரும்ப நான் இதே கேள்வி கேக்குறேன், உங்க பத்திரிகையில இருக்கிற சோகால் டெபுட்டி எடிட்டர், இன்புட் எடிட்டர், அவுட்புட் எடிட்டர், அவங்களுடைய பேஸ்புக்ல ட்விட்டர்ல போற பதில், பதில் நீங்க பதில் இல்லையா நீங்க எடுத்துக்கங்க, பதில் இல்லையா நீங்க எடுத்துக்கங்க, பிரதர் நீங்க எடுத்துக்கங்க, பிரதர் உங்க இஷ்டம், கரெக்டா பதில் சொன்னாரா பதில் சொல்ல நீங்க எடுத்துக்கங்க. நீங்க பத்திரிகையாளரா நீங்க போடுற பதில், நீங்க பத்திரிகையாளரா போடுறீங்களா அல்லது நீங்க வந்து டெபுட்டி எடிட்டரா போடுறீங்களா இன்புட் எடிட்டரா போடுறீங்களா, என்ன போடுறீங்க, என்ன எழுதுங்க. நான் வந்து என் பதில சொல்லிட்டேன், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாம பேசுறது தமிழக போலீஸ் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் பொறுத்து, நாம போட்டிருக்கிறது தமிழக நாம போட்டிருக்கிறது போலீஸ் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் பொறுத்து, எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லுங்க, அது உங்களுக்கு விட்டது சொல்லுங்க.